நம்ம ஜெயம் ரவி சாரோட நடிப்பில் வெளியான கோமாளி திரைப்படம் ரசலிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதன் பிறகு ஜெயம் ரவி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி படத்த கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடித்து கவனத்தையும் செலுத்திட்டு வராரு. தற்போது அவர் பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் வலுவான கதாபாத்திரம் எடுத்தும் நடிச்சிருக்காரு. மணிரத்னம் இயக்கத்துல மிகவும் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டுள்ள அந்த படத்திற்காக ரசிகர்கள் பலரும் ரொம்பவே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி அஜய் சாருக்கு அறிவுரை கூறியதாக ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவியுடைய நடிப்புல பேராண்மை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. சமூக கருத்துக்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது. அந்த படத்துல நடித்த அனுபவங்கள் குறித்து அப்போது அஜித் சார் ஜெயம் ரவியிடம் கேட்டிருக்காராம். அதாவது அந்த படத்துல ஜெயம் ரவி உடல் எடையை ரொம்பவே மெலிதாக காட்டியிருப்பாரு. சோ உடல் எடையை நிறைய குறைச்சும் இருப்பாரு. அதை பற்றி அஜித் சார் ஜெயம் ரவியிடம் நீங்கள் எப்படி உடல் எடையை குறைத்தீர்கள், இவ்வளவு எடை குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ஏனென்றால் அஜித் சார் அப்போது உடல்ல பல ஆபரேஷன்கள் செய்திருந்தாரு. அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டதால அவருடைய எடை சற்று அதிகமாக இருந்தது. அதனாலதான் அஜித் சார் ஜெயம் ரவி அவர்களிடம் இவ்வாறு கேட்டிருக்காரு. சோ அதற்கு ஜெயம் ரவி தான் உணவு உட்கொண்ட முறைகள் பற்றியும் உடற்பயிற்சிகள் பற்றியும் அஜித் சாருக்கு விரிவாக சொல்லியிருக்காரு. அது அப்படியே கேட்டுக்கொண்டு அஜித் சார் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எடையை குறைச்சிருக்காராம். இந்த விஷயத்தை ஜெயம் ரவி சமீபத்துல ஒரு பேட்டியில வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. மேலும் அஜித் சார் என்னிடம் தன் உடல் எடையை குறிப்பது பற்றி கேட்டாரு. ஆனா தற்போது அவரிடமிருந்து பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர் தன் உடலை பேணி காப்பதுல அதிக கவனத்தை செலுத்திட்டு வராரு அப்படின்னு அஜித் சார் புகழ்ந்தே பேசியிருக்காரு. சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.